கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தினசரி காய்கறி சந்தையில் நகராட்சி குப்பை வண்டியை குறுக்கே நிறுத்தி வியாபாரிகளை வியாபாரம் செய்ய விடாமல் நகராட்சி ஊழியர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதால் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தினசரி காய்கறி சந்தையில் நகராட்சிக்கு சொந்தமான 75% கடைகள் வாடகை செலுத்திவிட்ட நிலையில் மீதமுள்ள கடைகள் மார்ச் மாதம் வரை கால அவகாசம் கேட்டிருந்தனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் அடாவடியாக செயல்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான குப்பை வண்டிகளை காய்கறி சந்தைக்கு செல்லும் வழிகளில் குறுக்கே நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் விற்பனைக்காக கொண்டு வந்த காய்கறிகளை விற்பனை செய்ய முடியாமல் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வேதனைக்குள்ளாகினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி அதிகாரிகளை வியாபாரிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாடகை கட்டணும்னு நேற்று தான் வந்தாங்க, முத முதல் வந்தாங்க. நேற்று தான் உள்ளாமல் எல்லாமே வாடகை கட்டணும்னு சொன்னாங்க. நாங்களும் முடிஞ்ச வரையும் கட்டணும். ஒரு 2-3 கடைக்காரம் கட்டிகிட்டு இருக்கிறோம். மீதி இன்றைக்கி நாளைக்கும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே கட்ட ரெடியாக தான் இருக்கிறோம். அதுக்குள்ளேயே அவங்க எடுத்தங்க அவுத்துன்னு சொல்லி திரும்பி இந்த நகராட்சி வண்டியில் குப்பை வண்டியை முடி விட்டுட்டு வண்டி பிளாக் பண்ணிவிட்டு வியாபாரம் உள்ளார பண்ண முடியாமல் இருக்கிற சரக்குலாம் அழிவு போயிட்டுருக்கு. விவசாய பொருள் ஒன்று எடுத்துகிட்டு உள்ளேயும் போக முடியல, உள்ளே இந்த பொருள் வெளியில் வர முடியல. இப்படிலாம் ஒரு நிர்வாகம் பண்ணால் எப்படி சார் நாங்கள் வியாபாரிங்க எப்படி நாங்கள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கிற நிலமையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ